அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவாம் அன்பர்களே இப்பொழுது பஞ்சபூத நவக்கிரக தவம் ஆரம்பிக்க போகின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தொடக்கமாக நாடி சுற்றி செய்கின்றோம் தண்டு வட சுற்றி வான் தொடங்குகின்றான் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பட்டும் அருட்பேராற்றல் அனைவருக்கும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாக நடத்துவதாக அமைமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் பஞ்சபூத நவக்கிரக தவம் பஞ்சபூதங்கள் பிருதிவி, அப்பு தேயு ஆயு ஆகாச என்ற ஐந்து பாகங்கள் அதுல நிலா நீர் நெருப்பு காற்று விண் என்ற ஐந்து வகையாக தமிழ் அத சொல்லலாம் முதல்ல ஐந்தாவது தத்துவமாக உள்ள நிலத்தின் மீது தவம் தொடங்குகின்றோம் நிலத்துக்கு அறிகுறியாக இந்த பூ உலகத்தின் உலகத்தையே நினைவிலே கொண்டு வருவோம் இருபத்தையாயிரம் மைல் சுற்றளவு உடையது இந்த நில உலகம் இதுல மண் உலோகங்கள் ரசாயனங்கள் இவற்றால் ஆனதுதான் இந்த உலகம் தன்னைத்தானே மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்துல சுற்றி கொண்டிருக்கிறது தன்னைத்தானே கொள்வதோடு கொள்வதோடல்லாமல் சூரியனை சுற்றி ஒரு நாள் ஒன்றுக்கு பதினைஞ்சாயிரத்து ஐநூறு லட்சம் மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது பதினஞ்சு லட்சத்தி ஐநூறு மைல் வேகத்தில் அந்த சுற்றுவட்ட பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது அத்தகைய வியப்பான ஒரு கோலந்தான் நமது பூமி இந்த நில உலகத்தோட பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து கொள்ளுவோம் அந்த உலக அளவுக்கு விரிவு பெறுவோம் அதை மதித்து போற்றுவோம் அந்த பூ உலக உருண்டையோடு ஒன்றி கலந்து உயிர்கடம் கலப்பு பெறுவோம் பிரபஞ்ச பரிணாமத்திலே மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுவோம் இந்த உலகம் என்ற மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் மண்ணை வாழ்க்கையிலே பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய விஞ்ஞானத்தையும் அறிவையும் வளர்த்துக் கொள்வோம் மண் என்ற இந்த நில உலகத்தின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம் அடுத்து நான்காவது தத்துவமாக உள்ள நீரின் மீது தவம் தொடங்குவோம் இந்த உலகம் உலகிலே நூற்றுக்கு எழுபத்தி ரெண்டு பாகம் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது இந்த நீரின் இருப்பை மேகங்களிலும் தாவரங்களிலும் எல்லா உயிரினங்களிலும் நாம் உணர முடியும் உயிர் வாழ்வதற்கு நீர் மிக அவசியம் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் நீரின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து மன விரிவு கொண்டு போற்றுவோம் நீரோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுவோம் பிரபஞ்ச பரிணாமத்திலே நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து தெளிவோம் நீரிலிருந்தும் நீரினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் நீரை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்ளுவோம் நீரின் மீது மனம் செலுத்தி இயற்றுவோம் அடுத்து பிரபஞ்ச பரிணாமத்திலே மூன்றாவது தத்துவமாக இருக்கின்ற நெருப்பின் மீது தவம் தொடங்குவோம் பூமி தன்னைத்தானே வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது அதன் விளைவாக கனமான எல்லாம் மைய நோக்கி நெருங்கி கொண்டே இருக்கின்றன அதன் விளைவாக சூடு ஏற்பட்டு அணுச்சிதாய்வு எப்பொழுதும் பூமியின் மையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே உண்டாகின்ற வெப்பம் பூமியின் மேல் பகுதி வரை வந்து வாழ்கின்ற உயிர்களுக்கெல்லாம் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அத்தகைய பெரிய நெருப்பை மனதிலே கொள்வோம் அதோடு ஒன்றி உயிர்களப்பு பெறுவோம் நெருப்பின் பெருமையையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுவோம் பிரபஞ்ச பரிணாமத்திலே நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுவோம் நெருப்பிலிருந்தும் நெருப்பினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் நெருப்பை வாழ்க்கையிலே பயனுள்ள முறையிலே பயன்படுத்துகின்ற விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுவோம் நெருப்பின் மீது மன வைத்து தவம் செய்வோம் அடுத்து பிரபஞ்ச பரிணாமத்திலே இரண்டாவது தத்துவமாக உள்ள காற்றின் மீது தவம் தொடங்குவோம் நில சுற்றி பத்து மைல் உயரம் வரை காற்று அடர்த்தியாகவும் அதற்கு மேலே லேசாகவும் ஒரு கவசம் போல பூமியை சூழ்ந்து கொண்டுள்ளது உயிரினங்கள் வாழ்வதற்கு காற்று மிக மிக அவசியமாகும் அந்த வகையிலே காற்றின் பெருமையையும் மதிப்பையும் போற்றுவோம் மன கொண்டு காற்றோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெறுவோம் பிரபஞ்ச பரிணாமத்திலே காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம் காற்றிலிருந்தோம் காற்றினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோம் காற்றை பயனுள்ள முறையிலே வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்ளுவோம் காற்றின் மீது தவம் அடுத்து பிரபஞ்ச பரிணாமத்திலே முதல் தத்துவமாக உள்ள விண்ணின் மீது தவம் தொடங்குவோம் பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் அடிப்படை மூலக்கூறாக உள்ளது விண் தான் அது நம் உடலிலே உயிராற்றலாகவோம் பிரபஞ்சம் முழுவதும் பெரிய நீ நீக்கமர நிறைந்து உள்ள உண்மையை மனதில் கொள்ளுவோம் விண்ணின் சேர்க்கைதா நிலா நீர் நெருப்பு காற்று எல்லாம் அந்த அளவிலே மனவிரிவு கொண்டு விண்ணின் பெருமையை மதித்து போற்றுவோம் விண்ணோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுவோம் பிரபஞ்ச பரிணாமத்திலே விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்ளுவோம் விண்ணிலிருந்தும் விண்ணினாலும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுவோமாக விண்ணை பயனுள்ள முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்வோம் விண்ணின் மீது மனம் செலுத்தி தவம் செய்வோம் பிரபஞ்சம் முழுக்க உள்ள அந்த விண் நிறைந்த சக்திகளத்தை மனதிற்கொண்டு சக்திகளை நோக்கி Estava até aí அடுத்ததாக நவக்கிரக தவம் தொடங்குவான் இந்த பெரிய கக்களத்திலே விண் நிறைந்த இந்த பெரிய கக்களத்திலே கோடானு கோடி நட்சத்திரங்கள் உள்ளன ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் போன்றதுதான் அத்தகைய நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களிலே ஒன்றுதான் நமது சூரியனும் அதனை சார்ந்த கோள்களும் அதுதான் நவக்கோள்கள் என்றெல்லாம் பாராட்டுகின்றோம் இந்த நவக்கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மனிதனுடைய உடலுக்கும் உயிருக்கும் நேரடியாக நெருங்கிய தொடர்பு உள்ளவை தான் எனவே அந்த ஒன்பது கோள்கள் மீதும் மனசெலுத்தி தவா இயற்றுவோம் முதலிலே மையமாக உள்ள சூரியனை மனதிற்கொண்டு அதன் மீது தவம் தொடங்குவோம் அது ஒரு பெரிய கோளம் பூமியை விட பத்தொன்போது லட்சம் பங்கு பெரியது தன்னைத்தானே இருபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி கொண்டுள்ளது சூரியனிலிருந்து வரக்கூடிய கரிலைகள் ஆரஞ்சு நிற உடையது இது நமது உடலிலே உள்ள எலும்போடு தொடர்பு கொள்ளக்கூடியது சூரியனுடைய காந்த நமக்கு வாழ்க்கையிலே வெற்றி அறிவு மேன்மை கல்வியில் உயர்வு பிற வாழ்க்கை வளங்கள் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியது அத்தகைய சூரியனுடைய கதிர் அலைகளை ஏற்று நமது உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ளுவோம் சூரியன் மீது தவம் எப்பொழுதும் சூரியனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் சூரியன் மீது மனம் செலுத்தி தவம் செய்வோம் அடுத்து புதன் என்ற கோள் மீது தவம் தொடங்குவோம் சூரியனிலிருந்து அதன் முதல் சுற்றுவட்ட பாதையிலே மூன்று கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து சூரியனை வளம் வந்து கொண்டிருப்பது புதன் இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர எண்பத்தெட்டு நாட்கள் ஆகின்றன புதனிலிருந்து வரக்கூடிய காந்தாளி கதிர்கள் பசுமை நிறமானது நம் உடலில் உள்ள தோரோடு தொடர்பு கொள்ளக்கூடியது புதனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நல்ல அறிவு மேன்மை கல்வி வளம் வாழ்க்கை வளம் எல்லாம் வல்லது புதனுடைய இந்த பசுமையான காந்த அலைக்கதிர்களை ஏற்றுக்கொள்ளுவோம் நமது உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்தி அது நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்ற உணர்விலே புதன் மீது மனம் செலுத்தி தவம் செய்வோம் அடுத்ததாக சுக்கிரன் என்ற கோள் மீது தவன் தொடங்கும் இது சூரியனிலிருந்து இரண்டாவது சுற்றுவட்ட பாதையிலே ஆறு கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு சூரியனிலிருந்து ஆறு கோடி மைலுக்கு அப்பால் இருந்து கொண்டு சூரியனை வல வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர இருநூத்தி இருபத்தைந்து நாட்கள் எடுத்துக்கொள்கிறது சுக்கிரனுடைய கதிரலைகள் வெண்மை நிறம் உடையவை அந்த கதிரலைகள் சுக்கிரனுடைய கதிரலைகள் நமது உடலில் உள்ள வித்து ஆற்றலோடு தொடர்பு கொள்ளக்கூடியது இதனுடைய கதிரலைகள் நமக்கு மகிழ்ச்சி நட்பு உயர்வு பிற வாழ்க்கை வளங்கள் எல்லாம் அளிக்கக்கூடியது சுக்கரனுடைய அலை கதிர்களை ஏற்று நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ளுவோம் எப்பொழுதுமே சுக்கரனுடைய காந்தாலை கதிர்கள் நமக்கு நன்மையே அளிக்கட்டுமாக என்ற உணர்விலே சுக்கிரன் மீது மனம் வைத்து தவம் செய்வோம் சந்திரன் என்ற கோள் மீது அடுத்ததாக தவன் தொடங்குவோம் சூரியனிலிருந்து மூன்றாவது வட்டப்பாதையிலே ஒன்பது கோடி மைலுக்கு அப்பால் சூரியனை வலம் வந்து கொண்டிருப்பது பூமி பூமியிலிருந்து சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மைல்களுக்கு அப்பால இந்த உலகை வலம் வந்து கொண்டிருப்பது துணைக்கோளாக உள்ள சந்திரன் இருபத்தொம்பது நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது சந்திரனுடைய கதிரலைகள் வெண்மை நிறம் உடையவை இதனுடைய கதிரலைகள் நமக்கு உடலில் உள்ள இரத்தத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது இது நமக்கு நல்ல அறிவு மேன்மை வாழ்க்கை வளம் எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியது சந்திரனுடைய கதிரலைகளை ஏற்று உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ளுவோம் எப்பொழுதுமே சந்திரனுடைய காந்தலை கதிர்கள் நன்மை நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கட்டுமாக சந்திரன் மீது மனம் வைத்து தவம் செய்வோம் அடுத்து செவ்வாய் என்ற கோள் மீது தவம் தொடங்குவோம் இது சூரியனிலிருந்து நான்காவது வட்ட பாதையிலே பதினாலு கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு சூரியனை வளம் வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு முறை சூரியனை சுற்றி வர பதினெட்டு மாதங்கள் ஆகின்றன செவ்வாயினுடைய கதிரலைகள் செந்நிறமான காந்தலையை வீசிக்கொண்டுள்ளது இதனுடைய காந்தலை கதிர்கள் நமது உடலில் உள்ள மஜ்ஜையோடு தொடர்பு கொள்ளக்கூடியது இதனுடைய ஆற்றல் நமக்கு அச்சமின்மை விஞ்ஞான அறிவு மெய்யறிவு பிற வாழ்க்கை வளங்கள் எல்லாம் அளிக்க வல்லவை செவ்வாயினுடைய காந்தலை கதிர்களை ஏற்றுக்கொள்ளுவோம் நம் நமது உடலோடு உயிரோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுவோம் எப்பொழுதும் செவ்வாயிலிருந்து வரக்கூடிய காந்தாலைகள் நமக்கு நன்மையே செய்ய செய்து கொண்டிருக்கட்டுமாக செவ்வாயின் மீது மனம் வைத்து தவம் செய்வோம் அடுத்து குரு என்ற ஆற்றல் மிக்க பெரிய கோள்களாக உள்ள குருவின் மீது தவம் தொடங்குகின்றோம் இது சூரியனிலிருந்து ஐந்தாவது வட்டப்பாதையிலே சூரியனை நாற்பத்தி எட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர பன்னிரண்டு ஆண்டுகள் ஆகின்றன இதிலிருந்து வரக்கூடிய காந்தலைகள் பொன்னிறம் உடையவை இதனுடைய கதிரலைகள் நமது மூளையோடு தொடர்பு கொள்ளக்கூடியது இது நமக்கு நல்ல மெய்யுணர்வு அறிவின் மேன்மை பிற வாழ்க்கை வளங்கள் அத்தனையும் அளிக்கக்கூடியது குருவினுடைய காந்தலை கதிர்களை ஏற்றுக்கொள்ளுவோம் நமது உடலுக்கும் உயிருக்கும் அது நன்மை வளைக்கட்டுமாக எப்பொழுதுமே குருவினுடைய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கட்டும் குரு என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் வைத்து தம் செய்வோம் அடுத்ததாக சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது தவம் தொடங்குவோம் இது சூரியனிலிருந்து ஆறாவது வட்டப்பாதையிலே எண்பத்தெட்டு கோடி மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டு சூரியனை வள வந்து கொண்டிருக்கிறது இது சூரியனை ஒரு முறை சுற்றி வர முப்பத்தி ரெண்டு முப்பது ஆண்டுகள் ஆகின்றன அதிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதைகள் சாம்பல் நிற உடையவை அந்த காந்தலை கதிர்கள் நமது உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தோடு தொடர்பு உள்ள கூடியது இதனுடைய ஆற்றல் நமக்கு நீண்ட ஆயுள் நல்ல உடல் நலம் பொருள்வளம் மனவளம் அனைத்தையும் அளிக்கக்கூடியது சனியனுடைய காந்தலை கட கதிர்களை நமது உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்ளுவோம் எப்பொழுதும் சனியிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கட்டுமாக சனி என்ற ஆற்றல் மிக்க கொள் மீது மன வைத்து தவம் செய்வோம் அடுத்து ராகு கேது என நிழல் கிரகம் அல்லது காந்தலை பாதையின் மீது தவம் தொடங்குவோம் சூரியனுடைய மையத்திலே அணுக்கள் தொடர்ந்து செயலற்று நின்று விடுகின்றன அவைகள் சுத்த வெளியாக மாறி பீறிட்டு சூரியனின் இருபுறத்திலும் அங்கு நிற்க முடியாமல் வெளியேறிய வண்ணம் இருக்கின்றன அது இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து சுத்தவெளியோடு சுத்தவெளியாக வெளியாக கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே சூரியனுடைய இரண்டு புறமும் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கருநிறமான அந்த காந்தாலை பாதை தான் ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் போற்றப்படுகிறது ராகு கேது என்ற அந்த காந்தாலை பாதைகளிலிருந்து கருமையான கதிரலைகள் வந்து கொண்டிருக்கின்றன அவை நமது உடலில் உள்ள ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய சுத்த சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடியது அந்த காந்த அலைகள் நமக்கு மெய்விளக்கா உடல் அலா வாழ்க்கை வலா எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியது அதனுடைய அந்த காந்த அலைகளை ராகு கேதில் இருந்து வரக்கூடிய காந்த அலைகளை நாம் உடலோடும் உயிரோடும் இணைத்துக் கொள்வோம் எப்பொழுதுமே ராகு கேந்தவியின் காந்தலைகள் நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் ராகு கேது என்னும் காந்தலை மீது மனம் செலுத்தி தவம் செய்வோம் அப்படியே மனதால் விரிந்து விரிந்து பிரபஞ்ச வரைக்கும் விரிவு பெறுவோம் இந்த பெரியக்க களம் பெரிய மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே சூரியனை போல கோடானு கோடி நட்சத்திரங்கள் உள்ளன அந்த நட்சத்திர எல்லாம் முறையாக மேஷா ரிஷபா மிதனா கடகா சிம்மம் கன்னி துலாம் விருச்சிக தனுசு மகரா கும்ப மீனா என்று பன்னெண்டு தொகுதிகளாக பிரித்துள்ளனர் இந்த ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் காந்தாலைகள் வந்தவண்ண இருக்கின்றன அந்த காந்தாலைகள் நமக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்ற உணர்விலே அந்த பிரபஞ்ச களத்திலே சிறிது நேரம் தவம் செய்வோம் அங்கிருந்து வரக்கூடிய அலைகள் அனைத்தும் நமக்கு எல்லா வகையானும் நன்மையே செய்து கொண்டிருக்கட்டும் மேலும் விரிந்து விரிந்து பிரபஞ்ச தோற்றங்களை எல்லாம் கடந்து எல்லையத்ததாக உள்ள தூய வெளியை உணர்ந்து கொள்ளுவா இந்த தூய வெளியில்தான் இந்த பிரபஞ்சமே மிதந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அணுவின் மையத்திலும் இரு அணுக்களுக்கும் இடையிலும் இருப்பது இந்த சுத்த வெளிதான் இந்த சுத்த சுத்தவெளிதான் மெய்ப்பொருள் என்று போற்றப்படுகிறது அந்த சுத்தவெளி நமக்குள்ளாகவும் அறிவாகவும் இருப்பதை உணர்ந்து கொள்ளுவோம் அந்த வழியிலே நமக்குள்ளாக உள்ள சுத்தவெளியில்தான் கட்டிப் பொருளாக உடல் இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்ற ஐந்து பிரிவுகளாக அது செயல்படுவதை உணர்ந்து கொள்வோம் இவற்றையெல்லாம் அறிவு என்ற நிலையிலே இரையாற்று ஆண்டு கொண்டிருக்கிறது போன்றே ஒவ்வொரு மனிதரிடத்திலும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அமைந்து செயல்படுவதை உணர்ந்து போற்றுவோம் இவ்வாறாக உள்ள அந்த தூய்மையான சுத்த வெளியே மெய்ப்பொருள் என்றும் பிரம்மம் என்றும் போற்றப்படுகிறது அந்த ஒன்றே எல்லா உயிராக உயிர்களாகவும் மனிதர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து கொள்வோம் உணர்ந்த வகையிலே யாருக்கும் துன்பம் செய்யாமலும் துன்பம் கண்ட இடத்து ஓடிச்சென்று சென்று உதவுகின்ற கருணையுடைய மனிதர்களாகவும் வாழ்வோம் இந்த விரிவான மனநிலையிலே எப்பொழுதும் மறவாது இருந்து கொண்டு வாழ்வில் சிறப்பாக வாழ முனைவோம் இந்த இறைநிலை உணர்வோடு தவத்தை நிறைவு செய்து கொள்வோம் உடல் முழுவதுமாக இரையாற்றல் உணர்வோடு இருந்து கொண்டு சங்கற்பம் ஏற்றுக்கொள்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் நம் அனைவருக்கும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழிநடத்துவதாக வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் பெற்ற மக்களை வாழ்த்துவோம் உடன்பிறந்தோரை வாழ்த்துவோம் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே அன்றாட கடமைகளிலே நமக்கு துணை நிற்போரை வாழ்த்துவோம் அறிந்தோ அறியாமலோ நமக்கு இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் யாரேனும் இருப்பேன் அவர்களையும் மனதார வாழ்த்துவோம் உலகையே நினைந்து வாழ்த்துவான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் மதுரை மனவளக்கலை மன்றம் வாழ்க வளமுடன் மன்ற அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்து கொள்ளுவோம் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி